இருக்கீங்களா? வாங்க. எப்படி இருக்கீங்க? பாத்து ரொம்ப நாளாச்சு. நல்லா இருக்கறேன். ஆமாங்க, கொரோனா வந்தனால ஊரடங்கு வந்தனாலங்க எல்லா வேலையும் முடங்கி போச்சு. வெளியில் வரதே இல்லைங்க. இப்போ தான் இன்னைக்கு தான் வெளியில் வந்தனுங்க, உங்களுக்கு பாட்டு போகலாம் அப்படின்ட்டு. நல்லா இருக்கிறாங்களா வீட்டு? உங்கள் வீட்டில் இல்லைங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க வீட்டில். உங்கள் வீட்டில் பேரன் கூட வெளியூருக்கு வெளியூருக்கு வேலையாக போயிருக்காருன்னு சொன்னாங்க. ஆ, ஆமாம் ஆமாம் ஆமாம். அவன் தானுங்க இந்த செல்லு வாங்கி கொடுத்தானுங்க. அதுதான் கொஞ்ச நாள் பிரச்சனைங்க. அதான் வந்து காமிச்சிட்டு போகலான்ட்டுங்க வந்தாங்க. ஒன்றும் இல்லைங்க, அதாவது கால் எந்த காலும் வரது இல்லைங்க. எப்போ கால் நான் பண்ணாலும் உடனே கட் ஆகுதுங்க. கால் பண்ணுற காலையில் உடனே உடனே கட் ஆகிடுது. அதுதான் காமிச்சு போகலாம். நான் இன்னொரு நம்பருக்கு அடிச்சு பார்த்துக்கலாம். ஆ, சரிங்க சரிங்க. என் பேரனுக்கு ஒன்றும் பண்ணுங்க. யாருக்கும் கால் பண்ணிட்டேங்க. யாருங்க ராமசாமி? யாருங்க ராமசாமி கேளுங்க நீங்க சாமி, யாருங்க ராமசாமி கேளுங்க சாமி. அன்புனா தோல் கொடுப்பார், வம்புனா தோல் எடுப்பார், பாசம்னா எங்க ராமசாமி? என்ன வாட் இஸ் மோர் இரிட்டேட்டிங் தெரியுமா? நீங்க எல்லாம் வேலையை பெண்டிங் வச்சுட்டு மீட்டிங் ரிவ்யூ பண்ண மீட்டிங் கூப்பிட்டாக்கா இல்ல ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க. ஒண்ணு அட்லீஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, இப்போ ஒருத்தர்ட்டையும் என்னென்ன ஒர்க் பெண்டிங் இருக்குன்னு சொல்றேன், அதை பார்த்த பிறகாது அதை கேட்ட பிறகாது நீங்க கொஞ்சம் ரோசம் வந்து வேகமா வேலை பண்ணிக்கலான்னு பார்ப்போம். அஜய், உங்க எஸ்ஓபி நேத்து சப்மிட் ஆயிருக்கும், இப்போ வரைக்கும் சப்மிட் பண்ணல நீங்க. இங்க பாருங்க அஜய், நீங்க எஸ்ஓபி சப்மிட் பண்ணாம என்னோட அதாவது இந்த ஆபீஸோட இந்த கம்பெனியோட டைம் எஸ்டர்டே ஈவினிங் எஸ்டர்டே நைட் டுடே மார்னிங் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போ என்னன்னா திருப்பி உங்களோட எக்ஸ்கியூஸ் சொல்லி சொல்லி எங்க எல்லா டைமே நீங்க வேஸ்ட் பண்ண போறீங்க. டோன்ட் டூ தட் ப்ளீஸ். வாட் ஐ வாண்ட் யூ டு ரியலைஸ் இஸ் நீங்க உங்க கமிட்மெண்ட்ல ஃபெயில் ஆயிட்டீங்க. அண்ட் வாட் இஸ் மோர், யூ ஆர் நாட் ஃபீலிங் இன் ஐயோட்டா ஆஃப் கில்ட். அதுதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது. வெயிட், நவ் லெட் மீ கோ டு த அதர் டிஃபால்ட்டர். அதர் யார்? ஆ, பரத், நீங்க. பரத், நேத்து ஒரு கஸ்டமர் உங்களை எஸ்கேப் பண்ணிருக்க தெரியுமா? அவர் சார் முதலே சொல்லலாம் நினைச்சேன் சார். இப்ப என்ன போன? சாரி, பேசிட்டு போது என்ன போன்ல இப்படி எவ்வளவு போன்ல இருந்தா ஏன் வந்து ப்ராடக்ட் டிஃபரண்ட் ஆகாது, ஏன் எஸ்எல்ஏ பிரீச் ஆகாது உங்களுக்கு?
இங்க பாருங்க உங்க எல்லாத்துக்குமே சொல்றேன் நான் என்ன நம்ம மாதிரி சர்வீஸ் கம்பெனிக்கு எஸ்எல்ஏங்கிறது ஒரு மானம் மரியாதை மாதிரி அதை நம்ம எப்பயும் பிரீச் பண்ண விடக்கூடாது எப்படி நீங்களா இந்த வேன்ல கேஷ்லா இருக்கீங்களா புரியல யார் போன் யார் போன் இது ஆஃப் பண்ணி மொதல் நான் ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு சொன்னேன்னா ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்க போனை மியூட்ல போட்டு டேபிள்ல வைங்கன்னு சொல்லிட்டு ஓகே யூ ஆர் நாட் டூயிங் இட் ஃபைன் அட்லீஸ்ட் ஒரு மீட்டிங் கூப்பிடும்போது மீட்டிங் வரீங்க இல்ல அப்பயே எங்க வச்சுட்டு வரலாம்ல போனை முடியாது எல்லாம் காஸ்ட்லி போனு நீங்க பார்க்கணும் கேம் ஆடணும் 50,000 ஃபோன் வாங்கியிருக்கோம் ஒர்க் ஸ்டேஷன்ல வைக்கிறதுக்கு பயம் எடுத்துட்டு வந்தீங்க எடுத்துட்டு வந்தா அட்லீஸ்ட் மீட்டிங் முடிவு வரைக்கும் மியூட்ல படிச்சுக்கலாம்ல எப்படி ஹவ் ஆர் யூ சோ இர்ரெஸ்பான்சிபிள் புரிய மாட்டேங்கிறாரு ஓகே திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்ட்ரா நீங்க எல்லாரும் உங்க போனை ஆஃப் மியூட்ல போட்டு இங்க வைங்க வைங்கம்மா வைங்க இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே வைங்க 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 எக்ஸ்கியூஸ் மீ சார் மே ஐ கம் இன் யார் பண்ணி மீட்டிங் நடந்திருக்கு தெரியல உள்ள வர குட் மார்னிங் சார் அந்த நியூ இன்டர்ன் ஜாயினிங் டுடே இன்டர்னா ஃபர்ஸ்ட் டேவா ஆஃபீஸ் டைம் என்ன ஆஃபீஸ் டைம் தெரியுமா தெரிஞ்சோ ஃபர்ஸ்ட் டே லேட்டா இல்லை சார் வீட்டில் ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க சார் அதுதான் போயிட்டு வரேன் இங்கே பாரு வேலையிலும் ஜாயின் பண்ணிட்டா வீட்டில் சொல்றதெல்லாம் மறந்துடணும் தெரியுதா ஆனால் ஒரு விஷயம்ப்பா ஃபர்ஸ்ட் அண்ணிக்கே லேட்டாக வந்த பார்த்தியா இந்த இன்டிசிப்ளின் இந்த இன்டிசிப்ளின் மேக் குவாலிஃபைஸ் யூ டு ஜாயின் திஸ் டீம் வா வந்து உக்கார் சொல்கிற விஷயம் உனக்கு உட்காந்துட்டியா ஓகே நான் இவங்களுக்கு இதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு இப்போ சொல்கிறேன் கேட்கும் இந்த வேலை தான் உனக்கு சம்பளம் தரப்போகுது அந்த சம்பளம் தான் உன் ஃபேமிலிக்கு சோஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகுது அது மாத்திரம் இல்லை உங்கள் அப்பா அம்மாவோட பேர் வச்சாங்கல்ல அது உன் ஐடியா இருந்துச்சு இப்போ வரைக்கும் ஆனால் இனி வேலை இந்த வேலை தான் உன்னோட ஐடியா இருக்க போகுது நீ வெளியில் போனீங்கன்னா உன்னை அவங்க பேர் சொல்லியாக சொல்ல மாட்டாங்க அந்த கம்பெனியில் மேனேஜராக இருக்காருல்ல அந்த கம்பெனி இன்ஜினியர் இருக்காருல்ல அவருன்னு சொல்லப்படுறாங்க அந்த மாதிரி உனக்கு ஒரு புது ஐடென்டிட்டி கொடுத்த இந்த வேலைக்கு இந்த வேலையை தந்த இந்த கார்பரேஷனுக்கு நீ எவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்கணும் நீ விழிச்சிட்டு இருக்க எல்லா செகண்டும் இந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனியோட மேன்மைக்கு இந்த கம்பெனியோட வெற்றிக்கு இந்த கம்பெனியோட கார்பரேட் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறது மட்டுமே செலவழிச்சா கூட அது கூட கம்மி தானே இதோ இதுதான் உன்னோட கைடிங் பிரின்சிபல் லைஃபாக இருக்கணும் அப்போ தான் நீ உன் வாழ்க்கையிலையும் முன்னேறலாம் இந்த கம்பெனியும் முன்னேறி நீயும் வாழ்க்கையில் முன்னேறலாம் பார்த்தியா நோ கெட்ஸ் நோ சாக்ரிஃபைஸ் நோ க்ளோரி யூ வாண்ட் க்ளோரி ரைட் ஸோ வாட் ஐ லைக் யூ ஆல் டு ஃபர்கெட் எவ்ரி திங் வீடு ஃபேமிலி குழந்தைங்க குட்டிங்க எதுவுமே இல்லை நீங்கள் விழுத்திருக்க எல்லா நொடியும் ஏன் தூங்கிட்டு இருக்க நொடியில் கூட இந்த டார்கெட்ஸ் மட்டும் தான் யோசிக்கணும் இது எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு தான் யோசிக்கணும் அந்த வேலையை மட்டும்தான் பண்ணணும் தட்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டு சரியா இப்பதான் புயல் அடிச்சு வந்த மாதிரி இருக்கு இவர் எப்பவுமே இப்படி ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாரா வாங்க இன்டர்ன் வாங்க உங்களை பார்த்தா என்ன சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு அதே வெறி ஆனா இப்பதான் ஆரம்பமே இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கு என்ன சார் மேனேஜர் உள்ள போன் எல்லாம் வாங்கி வைக்கிறாரு அவருக்கு obsession work தவிர வேற ஒண்ணுமே தெரியிறது இல்ல கொஞ்சம் work life balance வந்தா மட்டும் இருக்கறதுலயே சமயம் இருக்கு சம மேனேஜரா இருக்கு Thank you.
கோவிட் முடிச்சு வந்தா எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்கு. மாஸ்க் போட்டு ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. மேனேஜர் குட் மார்னிங் சார். உங்க ரிப்போர்ட் படிச்சமா, யூ புட் இன் லாட் ஆஃப் எஃபோர்ட் அண்ட் லாட் ஆஃப் தாட்ஸ் இன்டு இட். உங்க ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் இட் வாஸ் ரியலி வெரி கிரியேட்டிவ். நான் அப்படியே ஹெட் ஆஃபீஸ் அனுப்பிச்சிட்டேன். நான் அகாடமி டு மீ தே இல் இம்ப்ளிமெண்ட் இட் அட்வான்ஸ். கன்கிராஜுலேஷன்ஸ் ஃபார் யூ. கீப் ராக்கிங் மா. புரியல சார். ஓகே சார். சார் நெத்தியில் ஏதோ அடிபட்டு இருக்கு சார் உங்களுக்கு. ஓ இதுவாப்பா சொல்றேன். வந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல ஒய்ஃப் ஹெல்ப்பர்ன்னு சொல்லிட்டு லாஃப்ட்ல ஏறி சாமான இருக்கா ஏறனா கீழே விழுந்து காலில் ஸ்ப்ரைன், அப்புறம் இங்கே வந்து அடி ரெண்டு ஸ்ட்ரெஸ் போட்டோம். என்னாச்சு மேனேஜருக்கு? என் பேர் மாற்றி கூப்பிட்றாரு, உங்கள் பேர் மாற்றி கூப்பிட்றாரு, அவங்க பேர் மாற்றி கூப்பிட்றாரு, என்னன்னு தெரியலையா? ஒருவேளை மாஸ்க் போடுறதுனால அவருக்கு ஃபேஸ் தெரியலையோ. ஃபேஸ் தெரியலனாலும் இருக்கிறவங்க பேரை மாற்றி கூப்பிட்டா சரி. புதுசாக எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்களோ என்ன நம்ம ஆஃபீஸில்? இவ்வளோ அப்ரிஷியேட்டிவா, இவ்வளோ பிரைஸிங்கா, இது வரைக்கும் நான் இவரை அப்ரிஷியேட் பண்ண பார்த்ததே இல்லை. என்ன இருக்கும்? இல்லை நானும் கவனிச்சதே இல்லை. பாத்தீங்களா அவர் தலையில ஏதோ கட்டுப்பட்ட மாதிரி இருந்துச்சு, அதனால ஏதோ இருக்குமோ. சார் கொஞ்சம் உங்ககிட்ட பேசலாமா சார்? இல்லை சார், காலையிலேருந்து ராமசாமி கிருஷ்ணமூர்த்தி நிறைய பேர் கூப்பிட்டு நிறைய பேரை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க சார். அவங்களாம் இப்போ புதுசாக டீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்களா சார்? இல்லையா? இல்லை சார், நீங்கள் அந்த பேர் சொல்லி கூப்பினாலோ ஒருவேளை நாங்கள் மாஸ்க் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அடையாளம் ஃபேஸ் அடையாளம் தெரியலையா சார்? நான் தான் சொல்கிறேன் ஐம் ஆல்ரெடின்னு சொல்லிட்டு ஏன் திரும்பி கேட்டுட்ருக்கீங்க? இல்லை சார், காலையில் மீட்டிங்கில் என்னை ராமசாமின்னு அட்ரஸ் பண்ணிங்க. என் பேர் பரத், உங்களுக்கு நல்லா அதை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பேரையா? நானா? மார்க் வைஸ் சொல்றேண்ணா. நீங்க ராமசாமி, நீங்க கிருஷ்ணமூர்த்தி, நீங்க பாக்யலட்சுமி, இதான உங்க பேரு? உங்க வேலை எல்லாம் கரெக்டா சொன்னா? அவன் பேரை மாதிரி மாத்த சொல்ல போறேனா? யாருங்க ராமசாமி சார்? என் பேர் பரத் சார். ராமசாமி பேர் நான் கேள்விப்பட்டதே இல்லை சார். என்ன உங்க பேர் இல்லையா? நல்லா யோசிங்க. ராமசாமி யாராச்சும் பேர் வைப்பாங்க சார். என்ன சார் நீங்க? ஒருவேளை இதெல்லாம் உங்க ரிலேட்டிவ்ஸ் பேரா இருக்குமோ? சொந்தக்காரங்களா சார்? ஒருவேளை என் ஒய்ஃப் சைட் சொந்தக்காரங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். சத்தியமா ஞாபகம் இல்லை சார். ஓகே, நான் ஒரு குழு தரேன் உங்களுக்கு. இதெல்லாம் உங்க முதலாளியா பேரு, யோசிங்க பார்க்கலாம் சார். என்ன சார் சொல்லி எனக்கு சத்தியமா புரியல சார். ஓகேப்பா கொடுங்கப்பா, நானே சொல்லிடுறேன். இதெல்லாம் உங்க தாத்தா பாட்டி பேர். இப்ப நான் வருதா? தாத்தா பாட்டி பேரா சார்? ஆமா சார், ரொம்ப நாள் ஆச்சு சார் என் தாத்தா பாட்டி கிட்டலாம் ஃபோன் பண்ணி பேசுங்க, ஞாபகமே இல்ல சார். ஆமா சார், எங்க தாத்தா பாட்டி பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவா ராமசாமி? சாரி பரத், நான் வருகா உங்க எல்லாத்துக்கும் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. எந்த பிரகஸ்பதி விட்டு போச்சு?
ஹலோ பரத், நான் உன்னோட தாத்தா பேசுறேன்ப்பா. நான் பரத்தோட மேனேஜர் பேசுறேன், சொல்லுங்க. சாரி சார், நான் தப்பா நம்பர் அடிச்சிட்டேன் போல இருக்கு. இல்ல இல்ல, இது பரத்தோட போன் தான். கேபின்ல மீட்டிங் இருந்துச்சு, வந்தாரு, வச்சுட்டு போயிட்டாரு. நான் அவனோட கிராண்ட் ஃபாதர் சார். என் பேர் ராமசாமி. அவனுக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் அவன் ஒய்ஃபுக்கு பிடிக்காது. அவனுக்கு நான் ஆஃபீஸ் டைமில் தான் ஃபோன் பண்ணுவேன், அதுவும் லஞ்ச் ஹவரில் தான் பண்ணுவேன். அப்போ கொஞ்சம் கூட நீங்கள் தான் பண்ணியிருந்தீங்களா? ஓ, ரெண்டு நாளாக அவன் ஃபோனுக்கல்ல, கவலையாக போச்சு, அதனால தான் ஃபோன் பண்ணேன். ஹீஸ் ஃபைன், அவர் நல்லா தான் இருக்காரு. டெய்லி பண்ணுவீங்களா? அதுவா சார், அவனை ஃபோனில் கூப்பிட்டு பேசுனா அவனை தொட்டு பேசுகிற மாதிரி ஒரு சந்தோஷம் சார். ஒவ்வொரு தடவையும் இந்த வீக்கெண்ட் வந்து உங்களை பார்க்குறேன் தாத்தா அப்படின்னு சொல்லுவான், ஆனால் வரமாட்டான். இதுவரை வந்ததும் இல்லை. ஓ, இருந்தாலும் உங்களை பார்க்க வர்றேன் தாத்தா அப்படின்னு அவன் சொல்லும்போது ஒரு இடம் தெரியாத சந்தோஷம் வருது சார். அதுக்கு தான் அவனுக்கு தினமும் நான் ஃபோன் பண்ணுறது. ஓ, மனுஷனுக்கு சாப்பாடு மட்டும் போடலையே சார், அன்பு வேண்டி இருக்க. சரி, பரத்தோட அப்பா உங்கள் சன் அவன் இருக்கா சார்? அவன் 45 வயசில் பரத்தை என் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு அல்பாயுசில் போயிட்டான் சார். அவனை ஒரு அப்பாவாகவும் தாத்தாவாக இருந்து வளர்த்தேன். சின்ன வயசில் என் கையை பிடிச்சிக்கிட்டு தான் நடப்பேன்னு பிடிவாதம் பிடிப்பான். அதில் ஒரு பெருமிதம் அவனுக்கு. இப்போ எனக்கு நடக்கிறப்ப, தள்ளாடுறப்ப என் பேரை கையை பிடிச்சிக்கிட்டு நடக்கணும்னு நான் கேட்குறது தப்பா சார்? வயசான ஆலமரத்தை பார்த்துருக்கீங்களா சார்? இல்லை, ஆலமரம் பார்த்துருக்கேன், ஆனால் இது என்ன ஸ்பெஷல் வயசான ஆலமரம்? வயசான ஆலமரத்துடைய அடிமரம் பலமற்று போனால் கூட அதனுடைய விழுதுகள் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு தரை தட்டு ஊன்றி அந்த தாய்மரத்துக்கு வலு கொடுக்கும். அப்படி ஒவ்வொரு விழுதுகளும் தானே தாய்மரமாகி மற்ற புதிய விழுதுகளுக்கு உயிரூட்டும். அதனால தான் முன்னாளில் குடும்பம் ஆலமரம்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எல்லோரும் தனிமரமாக இருக்க ஆசைப்பட்றாங்க. எனக்கு ஒன்று புரியலை சார், மனுஷன் மட்டும் தாய் தந்தையை தாங்க ஏன் பயப்படுறாங்க? இத்தனை நேரம் நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். சார், நீங்கள் இப்போ வயசான ஜனங்களுக்கு அவங்க பேசுறத கூட கேட்கறதுக்கு யாரும் இல்லை சார். அதனாலே அவங்க தனியாக பேசிக்கிறாங்க. தனியாக பேசுனா அவங்கள மென்டல்னு பட்டம் கட்டிடுறாங்க. இதுவரைக்கும் நான் பேசுனதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ஃபோனை வச்சிடறேன் சார். தேங்க்யூ. எனக்கு ஒன்று புரியல சார். மனுஷன் மட்டும் தாய் தந்தையர் தாங்கிறதுக்கு ஏன் பயப்படுறாங்க? நீங்க உங்களுக்குள்ள ஒரு பதில தேடுற மாதிரி தெரியுது. உங்களுக்குள்ள இருக்கிற பதில தேடுறீங்கன்னா நீங்க உங்களுக்குள்ள இருந்து வெளியே வந்து
அது தேடி பாருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அவசியமே இல்லை. அந்த மாதிரி நம்ம லைஃப்பை நம்ம ஃபேமிலியை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணவே வேணாம். நம்ம
ஆஃபீஸ் டைம்ல ஃபோக்கஸ்டா சின்சியரா ஒர்க் பண்ணாதான் 100% நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இதுல கிடைக்கிற வெற்றி மட்டும் ஃபேமிலியை சாட்டிஸ்ஃபைட்டு இதுல கிடைக்கிற வெற்றி மட்டுமே கம்ப்ளீட்லாப்பா. இங்கேயும் வெற்றி அடைஞ்சு ஃபேமிலியிலையும் வெற்றி அடைஞ்சு அதுதான் ஒரு பரிபூர்ண வெற்றி. அதுக்கு நாம வந்து we should always strive to maintain work life balance. ரெண்டு எண்டையும் நாம மீட் பண்ணியாகணும். எஸ் சார், ஒர்க் லைஃப் பேலன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நிஜமாக தான் சார் தெரியுது. நான் இன்னும் எங்கள் லைஃப்பில் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கணும் தெரியும் சார். இதை நாங்கள் கண்டிப்பாக பிரிட்ஜ் பண்ணோம் சார். நம்ம எல்லாரும் டீமாக கண்டிப்பாக ஒர்க் லைஃப் பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி ஒரு பெஸ்ட் ஒர்க் அட்மாஸ்பியர் நம்ம கொண்டு வருவோம் சார். கண்டிப்பாக சார், நம்ம கம்பெனி சைட்லேருந்து நம்ம எம்ப்ளாயிஸ் எல்லாம் வாழ்றதுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கான என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஆ ராமசாமி பாலிகால சிநேகனுங்க, சிறு வயசு பழக்கமுங்க, சும்மா நல விசாரிச்சாருங்க, அவர் தான் பண்ணார். உங்கள் பேரை வேலை டென்ஷனில் இருக்க மாதிரி இருக்குங்க, அதனால் ஃபோனை கட் பண்ணிட்டாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அவரே ஃபோன் பண்ணுவார் நினைக்கிறேன். இந்த சரிங்க போயிட்டு வாங்க. என்னங்க ஃபோன் அடிக்குது பாருங்க. ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம். இது இப்போ எப்படிங்க ஆன் பண்ணுறது? இந்த பச்சை பட்டனை அழுத்துங்க. ஆனந்த் ஆனந்த் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்ததே ஒரு அற்புத நிகழ்வு. அதுலேயும் நம்ம வாழ்க்கை பயணங்கிறது பல அதிசயங்கள் கொண்ட தொகுப்பு. இந்த வாழ்க்கை பயணத்திற்கு ஒரு சிறிய உதவியாக இருக்கிறது தான் பொருள் செல்வம். அந்த பொருள் செல்வம் சம்பாதிக்கிறதுக்கு தான் நம்ம வேலை செய்கிறோம். பயணத்திற்கு உதவி செய்கிறதுக்கு தான் பொருள் செல்வமே தவிர பொருள் செல்வமே பயணமாகாது. பிறப்பின் அடிப்படை லட்சியமே வாழ்க்கை பயணத்தை மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக அவங்கவுங்களோட பயண இலக்கை நோக்கி பயணம் செய்கிறது தான். நம்மளோட வாழ்க்கை பயணத்தில் நம்மளை மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் பார்த்துக்கிறதுக்கு அவங்களோட உண்மையான அன்பையும் பாசத்தையும் கொடுக்கின்ற நம்மளோட சக பயணிகள் தான் நம்மளோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி பையன் பொண்ணு மற்றும் சுற்றும் நட்பும். நம்ம வாழ்க்கை பயணத்தின் உண்மையான வெற்றிங்கிறது நம்மளோட பயணம் முடிஞ்சு இலக்கை அடைஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ பொருள் செல்வம் சம்பாதிச்சிருக்கோங்கிறது கிடையாது. எவ்வளோ மகிழ்ச்சியான நினைவுகளோடு நம்ம வாழ்க்கை பயணத்தை கடந்து வந்திருக்கோங்கிறது தான்.